புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற கடற்கரையில் செயற்கை மணற்பரப்பு உருவாக்கி வரும் நிலையில் கடல் உள்வாங்கியதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரியில் பல்வேறு கடற்கரைகள் உள்ள நிலையில் கற்களில் அலைகள் மோதி எழும்பும் காட்சியை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்வர். மேலும் பலர் கடலில் தற்கொலைக்கு முயற்சி செய்து கடலில் மூழ்கி உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் இது ஆபத்து நிறைந்தது என கருதிய அரசு கடற்கரையோரம் செயற்கை மணல் திட்டுகளை உருவாக்கி வருகின்றது. தொடர்ந்து அனைத்து கடற்கரைகளையும் செம்மைப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த செயற்கை மணற்பரப்பால் கடற்கரை இயற்கையாக காட்சியளிப்பதோடு ஏராளமான சுற்றுலாவினர் மணலில் அமர்ந்து கடல் அழகை ரசிக்கின்றனர். இந்நிலையில் செயற்கை மணற்பரப்பை பார்த்து கடல் நீண்ட தூரம் உள்வாங்கியதாக ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டது. இதனால் வருத்தமடைந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுற்றுலாவை மேம்படுத்தும் அரசின் செயல்பாடுகளை பற்றி தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளனா்.